மாலை வாழ்த்து பாட வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு தொழிற்கல்வியில் சேர்வதற்காக 7.5% இடஒதுக்கீட்டை தமிழ்நாடு அரசு வழங்கியிருக்கிறது. அந்த அடிப்படையிலே தொழிற்கல்வி படிப்புகளை சேர்வதற்கான ஆணைகளை பெறுவதற்காக இங்கு வந்திருக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் என்னுடைய நல் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பொறியியல் பட்டதாரியாக ஆக வேண்டும் என்ற உங்களோட கனவு நிறைவேறக்கூடிய நாள் இது. உங்கள் கனவு நிறைவேறுவதன் மூலமாக உங்களது பெற்றோருடைய கனவும் உங்களுடைய குடும்பத்து கனவும் நிறைவேறக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்டினுடைய நிலையான செல்வம் பொறியியல் பட்டதாரிகளும் மருத்துவ நிபுணர்களும் கல்வியாளர்களும் தான். நம்முடைய பேரறிஞர் பிறந்தகாரிக்கு அண்ணா அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். அதனால்தான் அறிஞர் அண்ணா அவர்கள் அதிகமாக மாணவர்களிடையே உரையாற்றியிருக்கிறார். கல்லூரிகளில், பல்கலைக்கழகங்களில் அவர் பேசியிருக்கிறார். கல்வி செல்வம் கடைசி மனிதனுக்கும் கிடைக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். திராவிட இயக்கத்தினுடைய நோக்கமே அனைவருக்கும் கல்வி. இந்த இயக்கமே அதுக்காகத்தான் உருவாக்கப்பட்டுச்சு. உங்களை இந்த 17 வயசு வரைக்கும் படிக்க வைக்க உங்களுடைய பெற்றோர்கள் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார்கள் என்பதையும் நாம் மறந்துவிட முடியாது. அவங்க தங்களுடைய சுகங்களையும் சிரமங்களை எல்லாம் மறந்து ஒதுக்கி வச்சுட்டு உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகை செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் பெரிய கல்லூரிக்குள்ளே பெரிய படிப்பு படிக்க போகிறீங்க, பெரிய ஆளாக வருவீங்க, பெரிய வேலைக்கு போவீங்கன்னு அந்த நம்பிக்கையோடு உங்களை அனுப்பிச்சி வச்சாங்க. அவங்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் உங்களை இன்னும் சிறப்பாக உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் உரிமையோடு அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக மட்டும் இல்லை, உங்களுடைய அன்பு சகோதரனாக உங்களிடத்திலே நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள். எதையும் அறிவியல் பார்வையோடு அணுகிறாங்கன்னா அப்படித்தான் நீங்களும் இருக்கணும். இந்த கல்வி செல்வம் தான் என்றும் அழியாத செல்வம். இத்தகைய அழியாத அரிய செல்வமானது அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடையணும் அப்படிங்கிறது தான் இந்த அரசினுடைய நோக்கம். மருத்துவம் பொறியியல் படிப்புகளில் கிராமப்புற மாணவர்கள் நுழைவுத் தேர்வு தடையாக இருந்துச்சு. அதை அறிந்த அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த நுழைவுத் தேர்வை ரத்து செய்தார் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். இன்று நீட் தேர்வுக்கு எதிராக நம்முடைய அரசு ஒரு சட்ட போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சமூக நீதி உத்தரவுகளால் தான் சமநிலை சமுதாயம் அமைப்பதற்கான அடித்தளம் இடப்படுகிறது. நடப்பு கல்வி ஆண்டில் இந்த சிறப்பு உள்ஒதுக்கீடு மூலம் பொறியியல் படிப்புகளில் சுமார் 10,000 அரசு பள்ளி மாணவர்கள் நிச்சயமாக பயன்பெற போகிறாங்க. அதேபோல் அரசு பள்ளிகளை படித்த சுமார் 350 மாணவர்கள் வேளாண்மை, கால்நடை மருத்துவம், மீன்வளம் மற்றும் சட்டப்படிப்புகள் பயன்படுத்தக்கூடிய வகையில் அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கப் போகிறதுங்கிறத நான் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். பெருந்தலைவர் காமராஜர்களுடைய காலம் என்பது பள்ளி கல்வித்துறையின் பொற்காலமாக சொல்லப்பட்டுச்சு, இன்றைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதேபோல் நம்முடைய தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலம் கல்லூரி கல்வியின் பொற்காலமாக விளங்குகின்றது. இந்த ஆட்சிக்காலம் உயர்கல்வி, தொழிற்கல்வி, ஆராய்ச்சி கல்வியின் பொற்காலமாக மாற வேண்டும் என்று உங்களையெல்லாம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், மாணவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை. முதலமைச்சராக இருந்து மட்டுமல்ல, உங்களில் ஒருவனாக இருந்து உங்கள் அத்தனை பேரையும் நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். அரசு பள்ளிகளில் படித்து
7.5% இடஒதுக்கீடு மூலம் தொழிற்கல்லூரிகளில் சேரும் மாணவர்களுடைய கல்விக்காக கூடிய செலவு, கல்வி கட்டணம், விடுதி கட்டணம், ஏன் கலந்தாய்வு கட்டணம் உள்ளிட்ட அனைத்தையும் இந்த அரசு ஏற்றுக்கொள்ள முன்வந்திருக்கிறது என்பதால் இந்த இனிய விழாவிலே இந்த அறிவிப்பை தெரிவித்து உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாணவி லோகஸ்ரீக்கு சேர்க்கையாணி வழங்கப்படுகிறது. மாணவர் சுரேஷுக்கு சேர்க்கையாணி வழங்கப்படுகிறது. மாணவி ஜெகஜோதிக்கு சேர்க்கையாணி வழங்கப்படுகிறது. மாணவர் ஹரிஷ்குமாருக்கு சேர்க்கையாணி வழங்கப்படுகிறது. மாணவர் சஞ்சய்குமாருக்கு சேர்க்கையாணி வழங்கப்படுகிறது. மாணவர் நவீன்குமாருக்கு சேர்க்கையாணி வழங்கப்படுகிறது. அடுத்து மாணவர் கதிர்வேல் அவர்களுக்கு சேர்க்கையாணி வழங்கப்படுகிறது. மாணவர் நிதிஷுக்கு சேர்க்கையாணி வழங்கப்படுகிறது. அடுத்து மாணவர் கோகுல் அவர்களுக்கு சேர்க்கையாணி வழங்கப்படுகிறது. மாணவி அனுசியா அவர்களுக்கு சேர்க்கையாணி வழங்கப்படுகிறது. மாணவி சத்யா அவர்களுக்கு சேர்க்கையாணி வழங்கப்படுகிறது. மாணவி மோனிகா அவர்களுக்கு சேர்க்கையாணி வழங்கப்படுகிறது. மாணவி கனகலட்சுமி அவர்களுக்கு சேர்க்கையாணி வழங்கப்படுகிறது. மாணவர் அமர்நாதன் அவர்களுக்கு சேர்க்கையாணி வழங்கப்படுகிறது. மாணவி தேவதர்ஷினி அவர்களுக்கு சேர்க்கையாணி வழங்கப்படுகிறது. படிப்பை மட்டுமே நம்பிக்கையாக கொண்டு தன் எதிர்கால லட்சியத்தை சுமக்கும் மாணவி சுஷ்மாவிற்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான 7.5% சிறப்பு உள் ஒதுக்கீட்டு சேர்க்கையாணி வழங்கப்படுகிறது. மாணவி ரோஷினிக்கு சேர்க்கையாணி வழங்கப்படுகிறது. மாணவர் ரிஷிகுமாருக்கு சேர்க்கையாணி வழங்கப்படுகிறது. மாணவி சுபபாரதிக்கு சேர்க்கையாணி வழங்கப்படுகிறது. மாணவர்களுக்கு 7.5% சிறப்பு உள் ஒதுக்கீடு அடிப்படையில் சேர்க்கையாணையை வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். Thank you.